ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் எங்கே இவ்வளோ சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்கேன்னா, எல்லாருக்குமே ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் ரொம்பவே மன நிம்மதியாக இருக்கும். ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸ்டான எங்கள் ஊர் கோயிலுக்கு தான் நான் போக போகிறேன். இந்த கோயிலுக்கு அவ்வளோ ஈஸியாக நம்ம நினச்சனே போயிட முடியாது. கட்டாயம் இந்த வீடியோ வந்துட்டு சின்னதாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கட்டாய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்துட்டு தயவுசெய்து ப்ரொமோஷன் வீடியோலாம் நினச்சிடாதீங்க. இது எங்கள் ஊர் கோயில், எங்கள் கோயில். ஸோ எனக்கு நிறைய ப்ராப்ளம் அப்போ நான் இங்கே சொல்யூஷன் தேடியிருக்கேன். அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது பிரச்சனை இருந்தால் ஒரு சொல்யூஷனாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்துட்டு நான் நிறைய கோயிலை பற்றி வந்துட்டு எடுக்கலை, பிகாஸ் நானே ஒரு மன நிம்மதிக்காக நம்ம அங்கே போகிறோம். ஸோ வீடியோஸ் நான் அதிகமாக எடுக்கலை, கிடைச்ச வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிருக்கேன். பிகாஸ் இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே முக்கியமான சக்ரா ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோமம் நடக்குதுன்னு சொல்லி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ 9:00 கிளம்பி 9:30 நம்ம கோயில் ரீச் பண்ணியாச்சு. இதுதான் எங்கள் கோயில், செம்பட்டி ஸ்ரீ ஆதி மகாசக்தி மங்களாம்பிகை கோயில். இங்கே எல்லா தெய்வங்களுமே அமைஞ்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களே விளக்கு பூஜைக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வர முடியலனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியல இங்கே விளக்கு பூஜை நடக்கும்னு. பட் அவங்களே விளக்கு போட்டு, திரி போட்டு, அழகாக கோலம் போட்டு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கொண்டு வந்திருந்தால் நீங்கள் தனியாக ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, பிகாஸ் நான் கல்யாணம் ஆகி ஒரு 2 இயர்ஸ் அப்போ ஒரு விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டது, கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்க போகிறோன்னு. இங்கே இப்போ தான் சக்ரா ஹோமத்துக்காக அந்த சக்ரா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செட் சாரியோடையும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் கோயிலுக்கு ரெகுலராக வர்றவங்க. ஸோ அவங்கெல்லாம் செட் சாரியெலாம் எடுத்திருந்தாங்க. நிறைய லேடிஸ் தான், லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், நிறைய சொல்யூஷன் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பேசினதே ஒரு மன நிம்மதியாக இருந்துச்சு. எனக்கு இந்த பிரச்சனை, நான் இங்கே வந்தேன், இங்கே இது சரியாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா, நம்ம பிரச்சனையும் சரியாகும். அந்த மாதிரி சொல்கிறேன், ரொம்பவே அதுவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கோயிலுக்கு போய் நிறையா பேர் கூட பேசினது. இப்போ விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விளக்கு பூஜை முடிஞ்சதுமே வந்துட்டு யாகம், சக்கரா ஹோமம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னொரு திங்க் என்னென்னா, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, உங்களால் வந்துட்டு வர முடியல, நேரில் வந்து யாகம்லாம் பார்க்க முடியல, பட் உங்களோட அந்த ராசி நட்சத்திரம் சொல்லி அபிஷேகம் பண்ணனாலும் அப்படியும் பண்ணுறாங்களாமா. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்றும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்றைக்கி இந்த தேதியில் இது நடக்க போகுதுன்னு. ஸோ அது அதை பார்த்து தான் எனக்கே தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி அந்த குரூப் வேணால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்களோட அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் லைவும் பார்க்கலாம். இதே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் அவங்க போட்டிருந்த லைவை தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ லைவுமே போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டைரக்டாக வந்துட்டு லைவ்லேயே கூட நீங்கள் வர முடியாத பட்சத்தில் இங்கே வந்துட்டு தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ அது வேணால் நான் வாட்ஸ்அப் லிங்க் கேட்டு போட்டு விடுறேன். பெரிய குடம் வச்சுதான் அந்த அம்மாவை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தா தெரியும். இதெல்லாம் அவங்களோட லைவ்லேருந்து நான் கேட்ச் பண்ணதை. நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி யாகத்தில் உட்காந்துருப்பேன், பாப்பாவெல்லாம் ஒப்படைச்சிட்டு இந்த யாகத்தில் ஃபுல்லாகவே நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை அம்மாட்டையே கொடுத்துட்டேன். அம்மா ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதில் இருக்க தண்ணியை தான் லாஸ்ட்டாக யாகம் முடிஞ்சனே அம்மனுக்கு வந்துட்டு ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. Thank you.
நானும் வந்துட்டு ரொம்ப விழுந்து விழுந்து சாமி கும்பிட்ற மாதிரி கேரக்டர்லாம் இல்லை, பட் போயிட்டு வந்து ஒரு மனநிம்மதி இருக்கிறத எனக்கே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அவங்களே அன்னதானமும் கொடுத்தாங்க யாகம் முடிஞ்சனே, ஸோ அங்கேயே சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் அட்ரஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அவங்க குரூப் லிங்க்கும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த மன கஷ்டம் இருந்தாலும் இங்கே போயிட்டு வாங்க. எனக்கு ஆக்சுவலாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, அதனால நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் சொல்கிறேன். அந்த சித்தி வீடு அங்கே இருந்தது, ஸோ யாகம் எல்லாம் முடிச்சு அன்னதானம் முடிச்சுட்டு பாப்பாவை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ.